ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டு கை அம்மன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அந்த கோயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலோட சன்னதி. ஸோ இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ இந்த படிக்கட்டுகள் இந்த ஆகாய கங்கை அளவுக்குலாம் இருக்காது, கொஞ்சம்தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், சுற்றி இருக்க கடைகள்லாம், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. அதாவது இங்கே விளையிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் கோயிலுக்கு தேவையான பொருட்கள்லாம், அதாவது சூடம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்க கடைகளும் இருக்குது. அப்புறம் இஞ்சி சவ் சவ் இந்த மாதிரி அந்த இடங்களில் என்னென்ன விளையுதோ அந்த கடைகளும் கூட இந்த கோயிலில் இருக்குது. இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாங்க. அதாவது இதை இன்னொரு கோயில், அதாவது இன்னொரு பேர் வச்சு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிப்பாவை அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலை. இந்த கொல்லிப்பாவை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததான். நீங்கள் இங்கே வந்து வேண்டிட்டு போகிற எல்லாமே நடக்கும் அப்படின்னு அந்த கோயிலில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் கொல்லிமலைக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு போகாமல் யாரும் போகாதீங்க. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலை நாம் ஏங்க பார்க்காம போகணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த அம்மனுக்கு ஏன் கொல்லிப்பாவை அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், கொல்லிமலைனாலே சித்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம்தான். ஸோ அந்த கொல்லிமலையில் இருந்த சித்தர்களை சில விலங்குகள் பயங்கரமாக தொந்தரவு பண்ணிச்சான். ஸோ அவங்களே ஒரு அம்மனை உருவாச்சு வழிபட்டதுனால அந்த விலங்குகளை எல்லாமே இந்த அம்மன் வந்து அழிச்சிருச்சாங்க. ஸோ அதனால தான் இதை கொல்லிப்பாவை அப்படின்ற பேர் வச்சு இதை வழிபட்டுருக்காங்க. அதோட இந்த கொல்லிப்பாவைக்கு எட்டு கையும் இருந்ததான். அதனால தான் இதை இந்த ஊர் மக்கள் வந்து எட்டு கை அம்மன் அப்படின்ற பேர் வச்சு வழிபட்டுருக்காங்க. இந்த கோயிலில் அதாவது இடையிலேயே பாதி வழி போயிட்டுருக்கப்பயே ஒரு குளம் இருக்குங்க. ஸோ அந்த குளத்தில் நிறைய வாத்துகள்லாம் இருந்துச்சு. அந்த வாத்துகள் தான் இங்கே காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு இடம் தாங்க இந்த கோயிலும். ஸோ அருவிகள் மட்டும் இல்லாமல் இந்த கோயிலும் கூட இங்கே சிறப்பான ஒரு இடம்தான். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டுகளும் நிறையா இல்லை. ஸோ கால் வழி இருக்கவங்க கூட பயப்படாமல் தயவு செஞ்சு வந்து இந்த கோயிலை வந்து பாருங்கள். ரொம்ப இயற்கையான ஒரு இடத்த தாங்க உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு கொல்லிமலைக்கு போகிறவங்க இந்த இடத்துக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அருவிகளில் இருந்த மாதிரியே சூப்பு கடை, அப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரியான பழம் எல்லாமே இருக்கிற கடைகள் கூட இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதாவது பசி வந்துச்சு அப்படின்னா சூப்பு இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுட்டு கூட நம்ம வரலாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கோயில்லையும் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். இந்த படிக்கட்டுகள் வழியாக தாங்க நம்ம எட்டுக்கை அம்மன் கோயில் சன்னதியை போய் பார்க்கணும். ஸோ இதுவரையும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தாங்க அந்த சாமியை போய் பார்க்கணும். வாங்க போய் பார்க்கலாம்.
நாம் இப்போ எட்டுக்கை அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ எட்டுக்கை அம்மன் கோயிலில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா அங்கே? அதாவது எட்டுக்கை அம்மன் கோயிலில் வந்து எல்லாரும் பூட்டு, அப்புறமா பேப்பரில், அப்புறம் தகடில், அப்புறம் மணி அடித்து வச்சுட்டு இந்த மாதிரியான வேண்டுதல்கள்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போ எட்டுக்கை அம்மன் கோயிலில் பூட்டு வந்து சில பேர் நிலத்தகராறுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக பூட்டு கட்டுறாங்க. அப்புறமா பேப்பரில் தன்னோட வேண்டுதல்களை பேப்பர்லையும் தகடிலையும் எழுதி வச்சு கட்டி வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் சில பேர் மணி அடிச்சுட்டு போகிறாங்கங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பக்தர்கள் எல்லாருமே வேண்டுதல்களை இந்த மாதிரி வேண்டிட்டு போகிறாங்க. அப்புறமா இங்கே வந்து விபூதி, குங்குமம் இந்த மாதிரி கொடுத்துட்டு மையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இங்கே கோயிலில் வந்து மை தான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து சூலத்தில் வந்து தொலைஞ்சு போனவங்களோட ட்ரெஸ்ஸையும் வந்து கட்டி வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சிருக்க கணவன் மனைவிகளும் அந்த ட்ரெஸ்ஸை கட்டி வச்சுட்டு போகிறாங்கங்க. என்னங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ எல்லோரும் இந்த கோயிலை பார்த்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலுக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் ட்வைன் பேட்ரோல்.